வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் நாள் இன்றைய தியான வசனம் தேவாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவபுத்திரர் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவபுத்திரர் சாலையின் ஓரத்தில் தள்ளாடியபடியே மழையில் நனைந்து கொண்டு விரும்பப்படாத வார்த்தைகள் சிலவற்றைக் கூறிக்கொண்டு போனான் ஒருவன் தூரத்தில் இதை பார்த்த உடனேயே அவன் கொடிகாரன் என எனக்கு தெரிந்தது அவன் தானாக நடக்கவில்லை பேசவில்லை போதையில் நடந்தான் போதையிலேயே பேசினான் கிறிஸ்துவை விசுவாசித்த கூட்டத்தினருக்கு அந்தியோக்கியா பட்டணத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் என பட்டப்பெயரை சூட்டினார்கள் ஏன் விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துவைப் போல் இருந்தார்கள் அவர்களின் சொல்லும் செயலும் கிறிஸ்தவ போதனைகளுக்கு ஏற்றதாக இருந்தது சிலுவையில் தொங்கிய இயேசுவை பார்த்த நூற்றுக்கதிபதி மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்றார் காட்சியை கண்டவர்கள்தான் சாட்சியம் பெறுகிறார்கள் தேவகுமாரர்கள் என்று நம்மை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா யாராவது சொல்லி உள்ளார்களா என்னை பிசாசின் மகனே பிசாசின் மகளே என்று திட்டியவர்களை நினைவிருக்கிறது கெட்டிக்காரன் என்று சொன்னதும் நினைவுக்கு வருகிறது ஆனால் கடவுளின் பிள்ளை என்று சொன்னதாக நினைவில்லை நீயெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று யாரோ என்றைக்கோ கேட்ட கேள்வி சத்தம் என் செவியை மட்டுமல்ல நெஞ்சத்தையும் துளைக்கிறது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளே சந்தேகமில்லை நம்மில் கடவுளின் ஆவி நிறைந்துள்ளா. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார் இவற்றை மறந்துவிட்டு பிசாசின் பின்னே செல்கிறவர்களும் நாம்தான் தேவ புத்திரர் என்ற நினைவு நெஞ்சைவிட்டு அகலாதிருக்கட்டும் அக்கிரமம் செய்ய நாட்டம் வரும்போதெல்லாம் நான் கடவுளின் பிள்ளை என்ற வேகம் உங்களில் சிலிர்த்தலட்டும் ஆம் நீங்கள் கடவுளின் புத்திரர் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே தகுதியற்ற எங்களை உமது அன்பினால் உமது குமாரன் இயேசுவால் மீட்டுக் கொண்டீரே உமது ஆவியானவரால் நடத்தப்பட்டு உம் பிள்ளைகளாகவே வாழ சக்திப்படுத்தியருளும் யார் இந்த தேவபுத்திரர் சரியான விடையை அனுப்புங்கள் பரிசை பெறுங்கள் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு